இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு ஜோதிடர் சொல்லியிருக்காங்க. அந்த ராசிகள் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த உடல் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் பயணம் செய்வதால் கடக மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. ஆடி முதல் மார்கழி வரை சூரியன் தெற்கு திசையில் பயணம் செய்வார். சூரியனின் தென் திசை பயணம் தொடங்குவதை நாம் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்கிறோம். மேலும் ஆடி மாதம் ஜூலை 17 தேதி பிறந்தது. ஆகஸ்ட் 16 தேதி வரைக்கும் ஆடி மாதம் உள்ளது. பொதுவாகவே ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். கூழூற்றி அம்மனை வணங்குவார்கள். விஷ்ணு சயன ஏகாதசி, ஆடி பூரம், சொர்ண கௌரி விரதம், குரு பூர்ணிமா, ஆடி கிருத்திகை, ஆடி 18 பெருக்கு, நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி, கருடாழ்வார் ஜெயந்தி, பானு சப்தமி போன்ற பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. ஆடி மாதம் கிரகங்கள் சந்தித்து ஆராய்ந்து பார்த்தால் கடகராசியில் சூரியன் செவ்வாய், சிம்மராசியில் சுக்கிரன், விருச்சகத்தில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு, ரிஷபத்தில் ராகு, மிதுன ராசியில் புதன் என கிரகங்கள் பயணிக்கின்றன. ஆடி 4 தேதி செவ்வாய் சிம்மராசியில் பயணம் செய்கிறார். ஆடி 9 தேதி புதன் கடகராசியில் பயணம் செய்கிறார். ஆடி 23 தேதி சிம்மராசிக்கு புதன் மாறுகிறார். ஆடி 26 தேதி சுக்கிரன் கன்னிராசியில் நீச்சமடைகிறார். இந்த கிரகங்கள் சந்தர்த்தினால் துலாம், விருச்சகம், தனுசு ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கும் அடுத்த 20 நாள் என்ன விதமான பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரர்களே, சுக்கிர பகவானை ராசினாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த மாதம் 10 வீட்டில் சூரியன் பயணம் செய்கிறார். இதனால் நன்மைகள் அதிகம் நிறைந்த மாதமாக இருக்கிறது. மேலும் புதிய பதவிகள் தேடி வரும். தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். செவ்வாய் சுக்கிரன் லாபஸ்தானத்திலும் இணைந்து பயணிப்பதால் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். அப்பாவின் பூர்வீக சொத்து விற்பனையில் லாபம் வரும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்த வேண்டும். மேலும் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த நல தகவல் தேடி வரும். வீட்டில் விசேஷம் நடைபெறுவதற்கான நேரம் கைகூடி வந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் புதிய சொத்து வாங்கலாம். வீடு கட்டுவதற்கான வாசல் செய்யலாம். மேலும் சுப காரியங்கள் செய்வதற்கான நேரம் கைகூடி வந்துள்ளது. புதிய வரவுகள் கைகூடி வரும். இந்த காலகட்டத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் தேடி வரும். மேலும் நண்பர்கள் உதவியால் சந்தோஷ நிகழ்வுகள் நடைபெறும். கணவன் மனைவி உறவில் அந்யுனம் அதிகரிக்கும். பொதுவாகவே கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். மேலும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். பொதுவாக உங்கள் உடல்நலில் சற்று அக்கறை செலுத்த வேண்டும். அதாவது இந்த காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்தில் தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தாய்வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மேலும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே நீங்கிவிடும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகள் தவிர்த்துவிடுவீர்கள். சிலருக்கு வீடு, மனை வாங்கும் முயற்சி சாதகமாக முடியும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு குடும்பத்துடன் தெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. மேலும் தந்தையின் மூலம் பண வரவு உருவாகும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பது சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகையை பெறலாம். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மேலும் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலதிபர்கள், வியாபாரிகள் மாத பிற்பகுதியில் சிறப்பான பலன்களை காணலாம். இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எதிர்பாராத பண வரவால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். மேலும் போட்டிகள் குறையும். மேலும் ஆடி அமாவாசை நாளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர நன்மைகள் அதிகம் நடைபெறும். விருச்சகராசிக்காரர்களே, செவ்வாய் பகவானை ராசினாக கொண்ட இவர்களுக்கு இந்த மாதத்தில் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் பயணம் செய்வதால் முன்னோர்களின் சொத்துக்கள் கைகூடி வரும். கடவுள் அனுகிரகமும் முன்னோர்களின் அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்கப் போகிறது. மேலும் 10 வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் இணைந்திருப்பதால் புதிய வேலைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது இந்த காலகட்டத்தில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மேலும் மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த மாதமாக அமைந்துள்ளது. திருமணம் போன்ற சுபகாரியம் தொடர்பாக பேச முயற்சி செய்யலாம். வேலையில் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. பொதுவாகவே உயர் அதிகாரிகள் சொல்வதை கேட்டு நடப்பது நன்மையை கொடுக்கும். மேலும் உடல் ஆரோக்கியத்தில் அதுவும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும்.
மேலும் இளைய சகோதரின் உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். மேலும் ஓரளவு முன்னேற்றம் தரும் மாதமாக இந்த மாதம் அமையும். எடுத்த செயல் வெற்றியடையும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. பகைவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். மேலும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுனம் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் ஒருவரை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். மேலும் திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சாதகமாக முடியும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் பண வரவு திட்டு தருவதாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படும். மேலும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். மேலும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமையான அணுகுமுறை அவசியமாகும். சிலருக்கு வீட்டில் மராமத்து பணியின் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். மேலும் அலுவலகத்தில் சிறப்பான வளர்ச்சி காணலாம். சம்பள உயர்வுக்கு தடை இருக்காது. வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வர். மேலும் இந்த காலகட்டத்தில் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, எதிர்பார்த்த இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் நல்ல வளர்ச்சியும் பண வரவும் இருக்கும். மேலும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவர். சில நேரங்களில் உங்கள் முயற்சிகளில் தடைகள் வரலாம். எனவே சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். மேலும் பெண்களுக்கு புகுந்து வீட்டு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மேலும் நன்மைகள் அதிகம் நடைபெற சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் மற்றும் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலம் நன்மை உண்டாகும். தனுசு ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் வீடு, வாகனம், சொத்துக்கள் வாங்க கடன் கிடைக்கும். மேலும் செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும். சூரியன் எட்டில் பயணிப்பதால் வேகத்தை குறைத்து விவேகத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். பொதுவாக வண்டி வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். வாகன பராமரிப்பு தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். மேலும் நவகிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் பயணம் செய்வதால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில் நன்றாக இருக்கும். மேலும் காணாமல் போன விலை உயர்ந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும். எந்த காரியத்தையும் திட்டமிட்டு ஒரு முறைக்கு இரு முறை யோசித்து தொடங்குங்கள். இதனால் வெற்றி கிடைக்கும். கோபமான பேச்சுகளை தவிர்த்து விடுங்கள். மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நன்மையை கொடுக்கும். குழந்தைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் கால்வழி பிரச்சனைகள் வரலாம். எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பல வகைகளில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரம் வளம் மேம்படும். குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பண வரவு அதிகரிக்கும். மேலும் மனதில் பக்தி எண்ணம் மேம்படும். சுப செலவுகள் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் அவர்களால் செலவுகளும் ஏற்படும். மேலும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும். ஷேர் மூலம் பண வருமானம் அதிகரிக்கும். மேலும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். சகோதரர்களில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் வாய்ப்பு உருவாகும். மேலும் உறவிட நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுப்பறியாக இருக்கும். மேலும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்த வேண்டும். அலுவலகத்தில் பணிச்சுமை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது சற்று அரிதாக இருக்கும். மேலும் நிர்வாகத்தினரின் கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும் என்பதால் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் சற்று காலதாமதம் ஏற்படலாம். அலுவலக விஷயங்களை வெளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடன் உழைப்பு தேவைப்படும். அதற்கேற்ற வருமானமும் கிடைக்கும். சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம். எனவே சற்று ஒதுங்கி இருக்க வேண்டும். மேலும் பணியாளர்களால் பண விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை நிர்வகிப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. தோழிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். மேலும் கணவரின் அன்பு மகிழ்ச்சியை தரும். புகுந்த வீட்டு உறவினர்களிடையே உங்களது மதிப்பு உயரும். மேலும் வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். மேலும் ஜூலை 21ஆம் தேதி சிம்மராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். இதன் விளைவாக விடாப்பிடியாக செயல்பட்டு விட்டு போன சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் பழக்கத்தால் நீங்கள் செய்த முயற்சிகளில் இருந்து வந்த இடையூறுகளை அகற்றிக் கொள்வீர்கள். பிறருக்கு வாங்கி கொடுத்த தொகை பிரச்சனையின்றி வந்து சேரும். மேலும் பெண்களுக்கு பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உருவாகும். சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்க நன்மைகள் நடைபெறும். மேலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். அந்த மூன்று ராசிக்காரர்கள் துலாம், விருச்சகம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள். இவர்களுக்கு
அடுத்த 20 நாட்களுக்குள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். மேலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.